हेलो फ्रेंड्स वेलकम टू वेट्री निश्चयम நம்ம சேனல்ல TNPSC TNUSRB னு எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கும் தேவையான रिलेटेड वीडियोसலாம் போட்டுட்டு வர்றோம் நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்ல பாக்குறீங்க அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க நான் போற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரதுக்காக அந்த பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி வெச்சுக்கோங்க இன்னைக்கு நம்ம டைரக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸ்ல கொஞ்சம் வித்தியாசமான கணக்கு பார்க்க போறோம் ஆனா இந்த மாதிரி கணக்கு பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸாம்ஸ்ல நிறையவே கேட்டிருக்காங்க இன்னைக்கான கணக்கு என்ன அப்படினா கார்த்திக் என்பவர் தனது வீட்டிலிருந்து தெற்கு நோக்கி 4 கிலோமீட்டர் பயணிக்கிறார் பின் கிழக்கு நோக்கி 3 கிலோமீட்டர் பயணித்து அலுவலகத்தை அடைகிறார் எனில் அவர் வீட்டிற்கும் அலுவலகத்திற்கும் இடையிலான தூரம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க சோ டைரக்ஷன் கேட்டனால ஃபர்ஸ்ட் வந்து நம்ம போட்டுக்கலாம் ரைட் ஹேண்ட் சைடு கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு போட்டாச்சு இப்ப கார்த்திக் வந்து தன்னோட வீட்ல இருந்து தெற்கு நோக்கி 4 கிலோமீட்டர் போறாங்கன்னு சொல்லி சொல்லிருக்காங்க सो फर्स्ट ना क्रॉसिंग पॉइंट எடுத்துக்கணும் இப்ப இது வந்து அவங்களோட வீடுன்னு சொல்லி நம்மள அஸ்யூம் பண்ணிக்கலாம் இப்ப வீட்டில இருந்து தெற்கு நோக்கி அப்ப இதுதான் தெற்கு இந்த டைரக்ஷன் சோ இங்க வந்து ஒரு 4 கிலோமீட்டர் வந்து அவரே வந்திரார் 4 கிலோமீட்டர் வந்துட்டு அதுக்கு அப்புறமா கிழக்கு நோக்கி போறார் இதானே கிழக்கு சைடு இப்ப இங்க வந்து அவரே ஒரு 3 கிலோமீட்டர் வந்து போயிருக்கார் இது ஃபுல்லா 4 கிலோமீட்டர் இது ஃபுல்லா 3 கிலோமீட்டர் போயிட்டார் பயணித்து அலுவலகத்தை அடைகிறார் அப்ப இது வந்து அவரோட ஆபீஸ் அலுவலகம் இங்க வந்துட்டார் இப்ப அவர் வீட்டிற்கும் அலுவலகத்திற்கும் இடையிலான தூரம் என்னன்னு சொல்லிக்கிட்டாங்க வீடு இங்க இருக்கு அலுவலகம் இங்க இருக்கு சோ இது ரெண்டுக்கு இடையில உள்ள தூரம் என்ன அப்படினு சொல்லி கேட்டிருக்காங்க இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு முக்கோணம் மாதிரி இருக்கா இப்ப இதுக்கு முன்னாடி இந்த கணக்கெல்லாம் நேரா இருக்கும் நம்ம பிளஸ் பண்ணியோ இல்ல மைனஸ் பண்ணியோ வந்து கண்டுபிடிச்சுடுவோம் இப்ப இந்த இடத்துல பாத்தீங்க அப்படினா நமக்கு வந்து இந்த மாதிரி இருக்கு இதுக்கு வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படினா இது வந்து ஒரு முக்கோணம் ஷேப்ல இருக்கு இப்ப இது நமக்கு 4 னு தெரியும் இது 3 னு தெரியும் இப்ப இது மட்டும் என்னன்னு சொல்லி நமக்கு கேட்டிருக்காங்க அப்ப நம்ம இந்த இடத்துல பித்தாகரஸ் தியரம் வந்து யூஸ் பண்ணனும் இந்த பித்தாகரஸ் தியரம் அடிப்படையா வச்சு நிறைய கணக்கு வந்து நமக்கு டைரக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸ்ல கேட்டிருக்காங்க இந்த மாதிரி கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணா நமக்கு கர்ணம் வந்து கண்டுபிடிக்கணும் இது வந்து கர்ணம் கர்ணம் ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு பித்தாகரஸ் தியரம் என்ன அப்படினா கர்ணம் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பக்கம் ஸ்கொயர் பிளஸ் பக்கம் ஸ்கொயர் இதான் வந்து ஃபார்முலா அப்ப இந்த நம்ம கண்டுபிடிக்கணும்னா இது ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணனும் ஃபர்ஸ்ட் ஒரு சைடு பக்கத்துக்கு என்ன அளவு இருக்கு 4 ஸ்கொயர் இருக்கா இன்னொரு சைடுக்கு வந்து 3 ஸ்கொயர் இருக்கு இப்ப 4 ஸ்கொயர் எவ்வளவு 16 3 ஸ்கொயர் எவ்வளவு 9 இப்ப இது வந்து நமக்கு 25 னு சொல்லி கிடைச்சிருக்கு நமக்கு ஆன்சர்ல 25 னு இருந்துச்சுனா நீங்க 25 செலக்ட் பண்ண கூடாது தப்பா போயிடும் கர்ணம் ஸ்கொயர் தான் வந்து நமக்கு 25 அப்ப அந்த கர்ணம் வேணும் அப்படினா இத வந்து என்ன பண்ணோம் ஸ்கொயர்ல இருக்கனால ரூட் எடுக்கணும் அப்ப ரூட் 25 அப்படினா என்னது 5 அப்ப நமக்கு இந்த பக்கம் எவ்வளவு தூரம் அப்படினா 5 கிலோமீட்டர் இதான் வந்து ஆன்சர் அவரு வீட்டுக்கும் அலுவலகத்துக்கு இடையிலான தூரம் எவ்வளவு அப்படினா 5 ஆன்சர் 25 இருந்துச்சு அப்படினா நீங்க 25 கிளிக் பண்ணாதீங்க தப்பா போயிடும் ரூட் எடுத்தோம்னா 25 ரூட் எடுத்தோம்னா 5 இது வந்து உங்களுக்கு தெரியும்ல இதை வந்து கண்டுபிடிச்சு நம்ம போட்டுறோம் அவ்வளோதான் அடுத்த வீடியோவில் இதே மாதிரி இன்னொரு கணக்கோட பார்க்கலாம் தேங்க்யூ